हेलो फ्रेंड्स, वेलकम टू सदन फुट फाइव चैनल। प्लीज सपोर्ट आवर चैनल, सब्सक्राइब पन्नुंगा, लाइक पन्नुंगा, शेयर पन्नुंगा, मरकाम बेल बटन क्लिक पन्नुंगा। इट्स ईसी टू गेन बट इट्स वेरी हार्ड टू लूज। इन्नैक्कु नम्म कालैल एम्टी स्टमक्ल एज यूजुअल नम्म कोकोनट ऑयल वंदु कुडिच्चिरणुम। इन्नैक्कु जे 16ல நம்மளோட ब्रेकफास्ट வந்து 9:00 வந்து घी रोस्टेड आलमंड நம்ம சொன்ன மாதிரி process பண்ண மாதிரி ஊற வச்சிட்டு தண்ணி எல்லாம் ரெண்டு மூணு தண்ணி மாத்திட்டு ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து நெய் விட்டு நல்லா வறுத்து வச்சிட்டேன். இதில் கார்பு வந்து நமக்கு ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது. இதில் நிறைய எனர்ஜியும் கூட இருக்குது. கார்பு வந்து 10 கிராம் தான் இருக்குது. அப்புறம் இதோட கலரிஸ் வந்து நமக்கு 320 கிலோ கேலரிஸ் இருக்குது. ஸோ இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டிங்கன்னா செம ஃபில்லிங்காக இருக்கும், பசிக்கவே பசிக்காது. இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வெயிட் லாஸ் வீடியோ டெய்லி உங்களுக்கு வரும், நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி லஞ்ச் வந்து ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான், பாவக்காய், கேபேஜ், அப்புறம் காலிஃப்ளவர், ஃபுல்லாக லீஃபி வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் பாவக்காய் தான் எடுத்திருக்கேன். இதில் எவ்வளோ எவ்வளோ கார்பு கேலரிஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து நம்ம வந்து கேபேஜ், கேபேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது மொத்தமாகவே இதில் இருக்கிறது எல்லாமே ஒரு 50 கிராம்லேருந்து 75 கிராம் தான் இருக்கும். இதில் 6 கிராம் தான் நமக்கு வந்து கார்பு இருக்குது. அடுத்தது பாவக்காய், பாவக்காய் வந்து நிறைய நல்லெண்ணெய் விட்டு இன்றைக்கி பண்ணேன், இதில் 7 கிராம் தான் இருக்குது. அப்புறமா வந்து நமக்கு காலிஃப்ளவர், காலிஃப்ளவர் ரோஸ்ட் மாதிரி இல்லாமல் வெறுமனே மசாலா போட்டு பண்ணேன், இதுலேயும் நமக்கு காலிஃப்ளவரில் உள்ள கார்பு வந்து ரொம்பவே கம்மி, 6 கிராம் தான். அது தவிர மற்றது ஒரு ஒரு பீஸ் முருங்கைக்காய், ஒரு சின்ன மாங்காய் பீஸ், அதுக்கப்புறமா வெண்டைக்காய், இதெல்லாம் தான். ஸோ இதிலெல்லாம் சேர்த்தே நமக்கு வந்து ஒரு மொத்தமாக ஒரு 3 கிராம் தான் இருக்கும். ஸோ டோட்டலாக நம்ம சேர்த்தாலே நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இன்றைக்கி மத்தியானம் ஒரு 20 கிராம்ஸ் 25 கிராம்ஸ்குள்ளே தான் வருது. ஸோ காலையில் மத்தியானம் நமக்கு கேலரிஸும் பரவாயில்லாமல் ஈக்குவல் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஈவினிங் எனக்கு ரொம்ப பசியாக இருந்ததுனால நான் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டேன். ஸோ எனக்கு வந்து பட்டர் காலி ஆகிடுச்சு, அதனால நான் வந்து நல்லெண்ணெய் பண்ணதுனால எனக்கு ஃபில்லிங்காக இல்லை. ஸோ இதிலிருந்து எனக்கு வெள்ளரிக்காய், கொய்யாக்காய், அதுக்கப்புறமா இது ரெண்டு நெல்லிக்காயும் எடுத்துக்கிட்டேன். இதுலேருந்து நமக்கு கார்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும், கொய்யாக்காயில் தான் கொஞ்சம் அதிகமாக வரும், வெள்ளரிக்காய் ரொம்பவே கம்மி. அதில் நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் கூட இருக்குது. 20 கிராம் கிடச்சிது. அதுக்கப்புறமா இதுலேருந்து 1 கிலோ கேலரிஸ் வந்து 116 கிலோ கேலரிஸ் வந்து வந்துச்சு, அவ்வளோதாங்க. இன்றைக்கி பசங்க ரெண்டும் என்ன சேட்டை பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறமா இன்றைக்கி டின்னருக்கு நான் வந்து ஒரு 8:30 PM எடுத்துட்டேன், 3 எக் வந்து சாப்பிட்டுட்டேன். ஏன்னா இன்றைக்கி மத்தியானம் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டதுனால கார்பு வந்திருக்கும். ஸோ அதனால் நான் கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணுறதுக்காக எக் எடுத்துட்டேன், 3 எக். இதில் எக்லேருந்து எனக்கு ரொம்ப கம்மியாக 0 கிராம் தான் கார்பு. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க பெப்பர் பொடி, சில்லி பவுடர், சால்ட்டு, சால்ட்லேருந்து ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ கேலரிஸும் இல்லை, கார்பும் இல்லை. ஸோ சில்லி பவுடர்லேருந்து கிடைக்கிற ஒரு 3 கிராம் கார்பு மட்டும்தான். ஆனால் கலோரிஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எக் வந்து நல்ல கலோரிஸ் கொடுக்கும். 3 எக் வந்து எனக்கு 500 கிலோ கேலரிஸ் கொடுத்துச்சு. ஸோ இது எனக்கு இன்றைக்கி என்னோடய லஞ்ச் வந்து டின்னர், லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து மறக்காமல் பசுமஞ்சள் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ பசுமஞ்சள் எடுத்த உடனே தான் நம்ம அந்த பட்டர் சாப்பிட்டதெல்லாம் கரெக்டாகும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், HCRP-யும் குறையும். ஸோ மறக்காமல் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதோட நான் நாளைக்கு அடுத்த ஸ்கெடியூலோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.